வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல். குறிப்பாக நாங்கள் அரசியல் சார்ந்து பல மக்களின் பிரச்சனைகள் சார்ந்து பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்து வருகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் கலைஞர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் நாங்கள் நிறையவே பேசியிருக்கின்றோம். அது சார்ந்து பல கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் கூட ஒரு கலைஞர் தான் இணைந்து கொள்ளப் போகின்றார். குறிப்பாக எமக்கு தெரியும், இன்று நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றால் கோபுரம் பெரிதாக இருக்கும், கோபுரத்தை வழிபட்டு விட்டு தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த கோபுரத்தில் இருக்கும் சிற்பங்கள் அல்லது கருவறையில் இருக்கும் சிற்பங்கள் இவ்வாறான விடயங்கள், இது தொடர்பில் பலரும் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த விடயங்களை எவ்வாறு செய்கின்றார்கள், அதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள், அதில் இருக்கின்ற மிக சம்பிரதாய விடயங்கள், இது தொடர்பான விடயங்களை இன்று பேசியிருக்கின்றோம். அதற்கு அப்பால் குறிப்பாக நான் சொல்வதை பார்த்தே உங்களுக்கு தெரிந்துவிடும், இன்று நிகழ்ச்சியில் சிற்பக்கலைஞர் ஒருவர் தான் இணைந்து கொள்ளப் போகின்றார். இந்த சிற்பக்கலைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், இலங்கையில் இருக்கும் சிற்பக்கலைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் மலையக சாகித்ய இளம் சிற்பக்கலைஞர் ஜே எஸ் ரவிமோகன் இஷ்டதன். வணக்கம் ரவிமோகன். வணக்கம் ரவிமோகன். நீங்கள் தற்பொழுது ஒரு சிற்பக்கலைஞராக பல சிற்ப வேலைப்பாடுகளில் தற்போது மலையக பகுதிகளில் அதிகமாக பெயர் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை பொறுத்தளவில் நான் முதலாவதாக கேட்பது, அதாவது இந்த சிற்பக்கலை என்பது மிகவும் ஒரு அழகான ஒரு விடயம், அது சார்ந்து செயற்படுபவர்கள் மிகவும் வித்தியாசமாக இருப்பார்கள். உண்மையில் இந்த சிற்பக்கலைஞராக நீங்கள் வருவதற்கு உந்துகோலாக இருந்தது என்ன, எவ்வாறு நீங்கள் இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷ காலமாக செஞ்சிட்டு இருக்கிறேன். எந்த அப்பா வந்து ஒரு ஸ்தபதி, அவர் இந்த சிற்ப வேலைகள் தான் செஞ்சுட்டு வர்றாரு. நான் வந்து ஸ்டதன் ஊரில் பதிவாகியிருக்கேன் வசிப்பிடமாகவும். ஃப்ரூட்டில் ஆரம்ப பாடசாலை ஃப்ரூட்டில் பாடசாலையில் கல்வி கற்றேன். அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் அந்த சிற்பத்துறையில நம்ம அப்பாவும் இந்த வேலைகளை செய்யறதுனால எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு. பாடசாலை விடுமுறை காலங்கள்ல அவர்கிட்ட போயிட்டுதான் இந்த தொழிலை கத்துக்கிட்டேன். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு விடயம், அதாவது ஸ்தபதி என்ற ஒரு சொல் பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீர்கள். உங்களுடைய தந்தை ஒரு ஸ்தபதி என்று. உண்மையில் இந்த ஸ்தபதி என்ற ஒரு சொற்பதத்திற்கு அர்த்தம் என்ன, அது தொடர்பான ஒரு விளக்கத்தை தாருங்கள். ஸ்தபதின்னு சொல்றது வந்து சிற்பாச்சாரி அப்படின்னா, சிற்ப வேலைகள் செய்கிறவருக்குள்ள பேர் தான் அது ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அது காலப்போக்கில் அந்த பேர் மறைஞ்சி சிற்பி அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. ஆனால் அதோட முதற் பேரே வந்து ஸ்தபதி தான் சரியான பேர். நிச்சயமாக சிற்பக்கலைஞர்கள் எனும்போது பல விடயங்களை செய்வார்கள். ஒரு கோவிலை வடிவமைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அல்லது சிற்பங்களை மட்டும் செய்பவர்கள் இருப்பார்கள், அதிலும் கட்சிற்பம் வடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். உங்களால் என்னென்ன விடயங்கள் வழங்கப்படுகின்றது, குறிப்பாக உங்களால் என்னென்ன வேலைப்பாடுகள் செய்ய முடியும், என்னென்ன வேலைப்பாடுகள் இதுவரை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், அது தொடர்பான விடயத்தை தாருங்கள். ஆமாங்க, நான் ஆரம்ப காலத்துல இந்த பாடசாலை விடுமுறை காலத்துல அப்பா கிட்ட போயிட்டு இணைஞ்சு அந்த அவர்கிட்ட ஒரு விளையாட்டுத்தனமாவே இந்த வேலையை படிச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் இந்தியா போயிட்டு தஞ்சாவூர்ல நம்மளோட மாமா வீட்டுல இருந்த வாக்குல இந்த கோ இதை கொஞ்சம் படிப்பா கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன், இதை கத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு இலங்கை வந்த பிறகு எனக்கு இந்த தோட்டப்புறங்கள் மலை பகுதிகளில் நிறைய இடங்கள்ல எனக்கு ஆலய கட்டுமான பணி வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு தரமா அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் சில மாதங்கள் கணக்கில் தான் நான் எனக்கு அந்த கல்வியை மேற்கொள்ள முடிஞ்சதாக இருந்துச்சு. காரணம் என்னங்கிட்ட கூடுதலான காலங்கள் அங்கே இருக்க முடியலைங்கிட்ட அந்த விசா 6 மாத காலங்கள் மட்டும்தான் தந்தாங்க அந்த நேரத்தில். அப்படி ஒரு 2-3 முறையில் போயிட்டாங்க அந்த வேலைகளை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் வந்து கற்றுக்கிட்டு போது அதில் பாடத்திட்டங்களுக்கு அமைய மற்ற சில புக்குகளை நான் வாங்கிட்டு வந்து அதுலேயும் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அந்த புக்கோட பேர் என்னன்னா கட்டிடக்கலை, மரபு கட்டிடக்கலை, ஓவியக்கலை, படிப்புக்கோடு ஓவியக்கோடு,
அப்படின்னு நிறைய சிற்ப சாஸ்திர நூல்கள் போன்ற பல நூல்களை நான் வாங்கிட்டு வந்து இங்கே அது சிற்ப சம்பந்தமான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் தான் இப்போ கூடுதலான வேலைகளை அந்த அளவு பிரமாணம் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த கோவில் கட்டுமான அளவு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன், திருக்கோவில் அமைப்பு திசைய விதி அறிதல், வாஸ்து, பதவி அம்சம் விதிகள், கருவறை பதவி அம்சம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அந்த கோவில் ஒரு கருவறை ஒரு மூலஸ்தாபன ஆலயம் அப்படிங்கிறது ஒரு கட்டுமான வேலைகள்ல கிட்டத்தட்ட இவ்வளோ வேலை அந்த விடயங்கள் இருக்கு. நம்ம அதை படிச்சுக்கணும். முதல்ல ஒரு ஆலயம் கட்டுமான பணியை மேற்கொள்வதா இருந்தா முதல்ல அந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் சரியான. அதுக்கும் அந்த மண்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மண் பொருத்தமான மண்ணா, அது நமக்கு ஏத்ததாக இருக்குமா, ஆலய கட்டுமான பணிகளுக்கு சரியான இடமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த படிச்சது நீங்க கேள்வி நீங்க கேட்டது மாதிரி படிச்சது ஒரு சில மாதங்கள் வருட கணக்குல நான் செல்லும் போது, வருடத்துக்கு ஒரு ஒரு முறையாக செல்லும் போது ஒரு மாத கணங்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் அப்படி அந்த கல்வியை மேற்கொண்டேன். இதில் மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சீமந்த சிற்பங்கள், கருங்கல்லில் வடிக்கக்கூடிய சிற்பங்கள், இந்த 2 சிற்பங்களும் இருக்கின்றது. ஆனால் தற்போது அதிக பாவனையில் இந்த சீமந்த சிற்பங்கள் இருக்கின்றது. உண்மையில் இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு ஆலயம் கட்டுமான வேலைகள் அப்படிங்கும் போது அதுல கோயில் கோபுரங்கள்ல செய்யப்பட்ட பொம்மைகள் தான் உருவங்கள். அப்ப ஆலய கட்டுமான பணி அப்படிங்கும் போது ஒரு வரைபடம் ஒன்று நாங்கள் கொடுப்போம், அந்த நிர்வாகத்துக்கு கொடுப்போம். அதன்படியில தான் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். அப்ப அது படி முதல் சொன்ன விடயங்கள் தான் அதோட அளவு பிரமாணம். ஒரு கருவறை எத்தனை மெஷர்மெண்ட்ல வரணும், ஒரு அடிக்கணக்கு இருக்குது. நம்ம அந்த அடி உசர தளம்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த தளத்தின் அடிப்படையில் கேத்த மாதிரி நம்ம கீழே அந்த அதிட்டானம் அந்த பவுண்டேஷன் சரியா, அதை நம்ம சரியான முறையில அமைச்சு கொள்ளணும். அப்ப அது வந்து அந்த நம்ம அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், சரியான ஒரு ஸ்தபதியால மட்டும்தான் அந்த ஆலய கட்டுமான பணிகளை நம்ம பொறுப்பேற்று செய்யலாம். அதுலயும் வந்து சிற்பம் அப்படிங்கிறது அதுல நிறைய வேலைகள் இருக்கு. மட்ட வேலை, கொத்து கொத்து வேலை அப்படின்ன வேலைகள், ஒவ்வொரு வேலைகளை அப்புறம் ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டா அதுல வந்து வேலை செய்யற ஸ்தபதி இருக்காங்க, மட்ட வேலை செய்யறவங்க இருக்காங்க. மட்ட வேலை அந்த மோல்டிங் வேலைகள் சொல்லுவாங்க, அது கொத்து பத்து டிசைனிங் வேலை, தூண் டிசைனிங் அப்படி நிறைய வேலைகள் வரும். ஒரு கோயில்ல டிசைனிங் வேலை, அதுல சிலை வடிப்பு வரை ஸ்தபதி ஆவார், சிப்பி ஆவார். மற்றவங்களை வந்து இப்ப பொதுவா வந்து எல்லாத்தையுமே நம்ம சிப்பி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது பல கோயில் கட்டுமான வேலைகள் செய்யறவங்க எல்லாமே சிப்பி கிடையாது. சிப்பிங்கிற ஒரு சிலை வடிக்கக்கூடியவர் மட்டும்தான் சிப்பி. அப்ப அவரும் வந்து இந்த தரமான ஆக்களை இணைச்சுக்கிட்டு இந்த ஒரு ஆலய கட்டுமான வேலைகளை மேற்கொண்டு வருவார். அதுலயும் தரமான ஸ்தபதிகளை இனம் கண்டு அவர்களோட இணைஞ்சு அவர்களை நம்மளோட இணைச்சு அந்த வேலைகளை நம்ம மேற்கொண்டு வரலாம், செய்து வரலாம். ரவிமோகன், நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை போலவே அந்த கண் திறப்பு விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த கண் திறப்பு விடயத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான சம்பிரதாயங்கள் என்ன, அது எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது, அது தொடர்பாக நேயர்களுக்கு சொல்லுங்கள். இப்ப கருங்கல் விக்கிரகங்கள் வந்து மூலஸ்தாபன கருவறை பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா அந்த அதற்குரிய ஒரு கோபுரம் அப்படின்னா கருவறை பரிவாரங்கள் மூர்த்திக்கான விமானங்கள் கட்டப்பட்டிருக்கும். விமானம் சொன்னா அந்த மேல உள்ள கலசம் வைக்கிற துண்டு பண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானங்கிறதே கோபுரம் தான். அப்ப அந்த கோயில் கருவறைக்குள்ள வைக்கிற சிலைகள் வந்து கருங்கல் விக்கிரகங்கள் தான் வைக்கணும். அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாம் நம்ம செய்யலாம், அதுக்கு தான் கண் திறப்பார்கள். அப்ப இப்ப சீமெண்ட் சிலைகள் அப்படிங்கும் போது அது செய்யறது வந்து கோயில் கோபுரங்கள்ல வைக்கிறதுக்கு செய்யறது சீமெண்ட் சிலை. அதுக்கு வந்து உயிரோட்டம் என்ன கண் திறக்கிறது இல்லை, ஆனா அதுக்கும் சக்திகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது வந்து கூடுதலான கோபுரங்கள்ல செய்யப்படுவது தான்
அந்த சீமன் சிற்பங்கள். மற்றது இப்போ கூடுதலாக நான் நினைக்கிறேன், ஒரு வீட்டுகள்ல அலங்கார கார்டன்கள்ல, மற்றது ரோடோரம் ஜங்ஷன்கள்ல, அந்த சந்திகள்ல அப்படி ஒவ்வொருத்தர் உருவ சிலைகள் எல்லாம் செய்து வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சீமெண்ட்ல தான் செய்யறாங்க. மற்றது அது காரணம் என்ன கேட்டா, ஒரு கல் சிலை செய்யறதுக்கும் சீமெண்ட் சிலை செய்யறதுக்கும் சரியான காலங்கள் வித்தியாசப்படும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீமெண்ட் வந்து 2 அடி சிலை, இப்போ நம்ம ஒரு கிழமையில ஒரு 3-4 நாள்ல செஞ்சிடலாம். அப்படி ஒரு கிழமை எடுத்துக்கொண்டாலும் அந்த கருங்கல் சிலை வந்து 1 மாதம் செல்லும். அப்ப அதற்கான அந்த டைமிங், அதற்கான கூலி, அதற்கான அந்த மெட்டீரியல் செலவு, மற்றது அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து சீமெண்ட்டுக்குள்ளேயே அவங்க செய்ய முற்படுறாங்க. இப்ப சீமெண்ட்டுக்குள்ள சீமெண்ட் சிலைகளும் அது தரமா, இப்ப நம்ம அந்த ஒரு சக்தியா நம்ம செய்யலாம், என்கிட்ட அதுக்கான கம் சரியா மிக்சிங் பண்ணிக்கிறதுக்கு கம் ஐட்டம் எல்லாம் இப்ப கூடுதலா வருது, ஹார்ட்வேர்ல இருக்குது. அதுக்குள்ள நாங்க சீமெண்டோட மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அந்த கொஞ்சம் கூடுதலான காலங்கள் பாவிக்கக்கூடியதா இருக்கு. அதனால கூடுதலான பேர், நிறைய பேர் வந்து அந்த சீமெண்ட் சிலைகளுக்கு விரும்புறாங்க. ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 5-6 மடங்கு கூடுதலான செலவு வருது கல் சிற்பங்கள் செய்யும் போது. சீமெண்ட் சிற்பங்கள் வந்து அந்த அளவுக்கு கொஸ்ட் ஆகுவது இல்லை, கொஞ்சம் குறைவா அவங்களுக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறனால சீமெண்ட் சிலையை நிறைய பேர் விரும்புறாங்க. மற்றது ஆலயங்கள்ல மூலஸ்தாபனத்தில் சீமெண்ட் சிலை வைக்க முடியாது, அது கற்சிலைகளை தான் வைக்கலாம். அதனால அங்கு கட்டாயம் கல் சிலைகள் தான் செய்யப்பட வேண்டும். இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், 48 மண்டலம் அல்லது இவ்வாறு படிமுறையாக செய்யப்படுவது தற்போது அருகி மிக குறைந்த அளவில் செய்யப்படுகின்றது ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையில். ஒரு கோவிலினுடைய கோபுரத்தை எடுத்துக்கொண்டால் அது அங்கு பல சிற்பங்கள் காணப்படுகின்றது, பல்வேறு சிற்ப வெளிப்பாடுகள் இருக்கின்றது. அது அனைத்திற்கும் நீங்கள் கண் திறக்கும் பொழுது இதே போன்றுதான் இந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் தான் அது அவை அனைத்திற்கும் நீங்கள் கண் திறப்பீர்களா, அல்லது அதற்கு வேறு ஏதேனும் வித்தியாசமான சம்பிரதாயங்கள் ஏதேனும் காணப்படுகின்றதா, அது தொடர்பாக கூறுங்கள். ஆமா, இது வந்து அது கும்பாபிஷேக நிகழ்வோட செய்யப்படுபவை. ஆனா அது கண் திறப்புங்கிறது வந்து கட்டாயம் இந்த சிற்ப சம்பந்தமான வேலை திட்டங்கள்ல அது வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு. அது என்னன்னு கேட்டா, கும்பாபிஷேகம் நடப்பதற்கு 2 நாள் முன்னதாக இந்த நிகழ்வு நடைபெறும். அது வந்து முதல்ல வந்து என்னன்னு கேட்டா, அது வந்து அங்க ரத்ன நியாசம் எனப்படும் ஆராதனை செய்யணும். அங்க ரத்னா வந்து கண் திறப்பதற்கு முன்னதாக, கண் திறக்கிறதுக்கு முன்னதாக முன்ன ராஜாமார்கள்லாம் அந்த காலத்துல 21 நாள், கிட்டத்தட்ட 1 மண்டலம் 48 நாள் ஜலவாசம் சொல்லுவாங்க, தண்ணீர்ல அந்த சிலைய வச்சிருவாங்க. பிறகு தானிய வாசம் அப்படின்னா நெல்லு அதுகள்ல 1 48 நாள் போட்டு வைப்பாங்க. இதுல வஸ்திரதானம், வஸ்திர வாசம் அப்படின்னு சொல்ற அந்த இதுகள்ல இருந்து உடுப்பு பட்டாடைகள் அதுல 1 48 நாள் அந்த சிலையை வைப்பார்கள். அப்புறம் தனவாசம், அப்ப அது வந்து தங்கம் பொற்காசுகள் அதுகளை போட்டு 1 48 நாள் அந்த சிலையை வைத்திருப்பார்கள். அப்படியே 6 முறைகளா வைத்திருப்பார்கள். இன்னொன்று ரத்ன நவரத்னங்களை போட்டு 1 48 நாள் வச்சிருப்பாங்க. அப்புறம் பிறகு சயனம் கோலம், சயன வாசம் அப்படின்னா 1 48 நாள் புலித்தோல் மேல் அந்த சிலையை வைத்து, இப்ப நம்ம புலித்தோல்லாம் தேடிக்கல அது கஷ்டம், அதனால ஒரு பாயை விரிச்சு தலைவாணி வச்சு அந்த சிலையை படுக்க வைத்திருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கண் திறக்கு அந்த அந்த டேட் வரும்போது இதை எடுத்து கண் திறக்க வேண்டும். அதுவும் வந்து ஒரு ஸ்தபதி பூணூல் அணிந்து, அந்த நேரம் குளிச்சுட்டு பூணூல் அணிஞ்சு சரியா வலது பக்கத்து வஸ்திரம் அணிந்து அப்படியெல்லாம் அவர் ஆயத்தமாகி மூமுதற்கடல் விநாயகரை வணங்கி விஸ்வபிரம்மாவின் அருள் பெற்று அந்த கண் திறக்கு கண் திறப்பு வேலையை கண் திறக்க வேண்டும். அதுவும் தங்க உளி ஊசியால் வெள்ளி உளியால் அச்சிலைக்கான கண் திறக்க திறப்பட வேண்டும். அப்படின்னா அந்த கண்ணாடி மின்னுக்கு வச்சுட்டு சில நம்ம கண் திறக்கும் சிலைக்கு பின்னால் நின்று வலது கண்ணை முதலாக திறக்க வேண்டும், பிறகுதான் இடது கண்ணை திறக்கணும். அப்படின்னு சரியான அந்த ஆகம விதிப்படிதான் அந்த கண் திறக்கிற வைபவத்தை செய்யணும்.
அது செஞ்ச பிறகு தேனாலையும் பாலாலையும் கண்களை தடவி தீபாராதனை காட்ட வேண்டும். அது அந்த ஸ்தபதி சிப்பி ஒருத்தர் தான் அதை செய்யணும். அந்த கண் திறக்கும் போது அருகாமையில் யாரும் இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த நிகழ்வு வந்து ஒரு வேஷ்டியை மின்னதாக அப்படி மறைச்சிட்டு அந்த திரையின் பின்னால் திரைக்கு பின்னால் தான் இந்த வேலைகளை செய்யணும். அப்படி அந்த ஆகம விதிப்படி தான் இந்த கண் திறப்பு வைபவம் சரியான முறையில் செய்யணும். அப்போதான் அதுக்கான சக்திகள் முழுமை பெறும். அப்போ அது வந்து நம்மளோட ஐயர் அவர்கள் என்ன செய்வாங்க, மற்ற வேலைகளை அந்த யந்திரத்தை வைக்கிறதுக்கான பூஜைகளை அவங்க எல்லாமே மேற்கொண்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம அதை பிரதிஷ்டை செய்யணும். இதுதான் அந்த விதிமுறையில் செய்யப்படுவது. இப்ப எல்லாம் வந்து அந்த 48 நாள் 48 நாள்லாம் வந்து வச்சு அப்படி செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு அந்த டேட்டை வச்சுட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு கல் சிலைகளை வாங்கிட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா ஓடர் போட்டுருப்பாங்க. அது முதல் நாள் ஒரு தண்ணியில போட்டுட்டு, அடுத்து சயனக்கோலம் அப்படி நெல்லில் போட்டுட்டு மஞ்சள் தூவி பாய் வச்சு அப்படி படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கணித்துருப்பாங்கிற ஒரு நடைமுறை தான் இப்போ இருக்குது. நீங்கள் இதுவரையில் ஒரு 20 ஆண்டு காலம் சிற்ப கலைஞராக இருக்கின்றீர்கள். இதுவரை நீங்கள் எத்தனை சிற்பங்களை வடித்திருப்பீர்கள், எவ்வாறான சிற்பங்களை வடித்திருப்பீர்கள், அது தொடர்பில் கூறுங்கள். அதுனா எனக்கு கணக்குன்னு அப்படின்ட்டு இல்லை, கிட்டத்தட்ட 50 கோவில்களுக்கு மேலேயே எனக்கு கும்பாபிஷேகம் செஞ்சிட்டேன். சிலைகள்ங்கும் போது கூடுதலான 1000கணக்கான சிலைகளுக்கு மேலே செஞ்சிட்டேன், வடிச்சிட்டேன். இப்போ நான் கொரோனா காலங்களில் பிறகு கூடுதலான மாவட்டங்களில் வெளி மாகாணங்களில் அதிகமான சிலை வடிக்கும் வேலைகளை தான் எனக்கு வந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இருக்க பொருளாதார சாமாவில காரணமாக மலையக பகுதிகளில், அப்படின்னா நான் மலையகத்துல தானே இருக்கேன், மலையக பகுதிகளில் கூடுதலான வேலைகளை செய்யறாங்கல்ல, என்கிட்ட ஆட்களுக்கும் அந்த அளவுக்கு வருமானமும் குறைவு. அப்ப அந்த நேரத்துல அந்த முன்ன உள்ள முதலோட கூடுதலா இப்ப போடணும். அப்ப அந்த நேரத்துல பெரிய பெரிய வேலை திட்டங்களை அவங்களால மேற்கொள்ள முடியல. அப்ப அதனால இந்த சில 3 வருட காலமாக எனக்கு அந்த சீமன் சிற்பங்கள் அப்படின்னா வெளி மாவட்டங்கள்ல வெளி மாகாணங்கள்ல இருந்து எனக்கு ஆர்டர் வருது. அதனால நான் அதுகளை மட்டுமே இப்ப தற்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல வேலைகள் வரும்போது நம்ம மீண்டும் அந்த கோயில் கட்டுமான வேலைகளோட நம்ம ஜாயிண்ட் ஆகிக்கலாம், செஞ்சுட்டு வரலாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி, சிற்ப கலைஞர்கள் என்று சொல்லும்போது அதிகமாக அவர்களினுடைய ஒரு பக்கம் அவர் ஒரு கலைஞராக நாங்கள் பார்க்கின்றோம், மறுபுறம் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை என்ற அடிப்படையில் வாழ்வாதார பிரச்சனைகளும் காணப்படுகின்றது. தற்போது இலங்கையை பொறுத்தளவில் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அல்லது சிற்பிகளுக்கு கிடைக்கும் வருமானம் வாழ்வாதாரத்தை நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றதா? இதுல என்னன்னு கேட்டா, முதல் விடயம், ஒரு சிற்பி கலைஞர்கள் அப்படிங்கும் போது எல்லா கலைஞர்களுமே அந்த செய்யற தொழிலை சரியான முறையில நேர்த்தியாக கற்று தரமாக செய்யணும். அப்ப அப்படிங்கும் போது அவங்களுக்கான வேலைகள் நிரந்தரம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன பொறுத்தளவோ நான் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கிட்ட எல்லா கலைஞர்களுமே. அப்ப சரியான வேலைகளை தரமா கொடுக்கும்போது அவங்களுக்கு வேலையை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கூடுதலான சிற்பிகளுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் காலங்கள் தான் வருடத்துல வேலை இருக்கும். மற்றது இந்த காலநிலை மாற்றம், மற்றது அவங்க அந்த செய்யறவங்களுக்கும் சரியான அந்த பொருளாதார வசதிகள் இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம்தான். ஆனா என்னன்னு கேட்டா, இந்த அவங்களோட கற்ற அந்த கைத்தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு போகணும், அதை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு யாருமே போறது விருப்பம் இல்லை. இப்ப கொஞ்சம் குறைவடைஞ்சுக்கிட்டு வருது. என்கிட்ட அந்த இப்படியே இதே தொழில் நம்ம செஞ்சுட்டு போக முடியாதுன்னு நிறைய பேர் இதுல இருந்து விலகி போயிட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கட்டாயமாக அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும், கொண்டு அவர்களுக்கு இந்த கைத்தொழிலை மேலும் ஊக்குவிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழியில உதவிகளை வழங்கினா அவங்க மீண்டும் இந்த வேலையை கண்டினியூவா செஞ்சுட்டு போவாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்கள வந்து, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கோயில் வேலைகளே இல்லாட்டி அவங்களுக்கு அந்த சில வேலைகள்லாம் செய்ய தெரியும் போது அதை கூட அவங்க செஞ்சு ஒரு ஃபேஸ்புக்லயோ அந்த விளம்பரப்படுத்தலாம். அது மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த வேலைகள் அந்த பிஸ்னஸ் மாதிரி செஞ்சுட்டு போகலாம்.
அது வந்து அதுக்கான இப்ப பாருங்க மழை காரணங்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த கூடாரங்கள்லாம் இருக்காது, அந்த இடம் இடம் வசதி இருக்காது, அதுகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான சரியான வசதிகள் இருக்காது. அப்ப அதை இனம் கண்டு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு உதவிகளை செஞ்சா அவங்க அதுலேயே செஞ்சுட்டு போவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கைத்தொழில் மேம்படுத்துற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் லோனோ ஏதாவது ஒரு அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் கட்டாயமா. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்களை இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு போவாங்க. அது மூலியமா அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் ஒரு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அரசாங்கம் தான் கவனத்தில் கொள்ளணும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று. இந்த விடயம் தொடர்பில் உள்ளூர் சிற்ப கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கான ஏதேனும் விசேட வேலை திட்டங்கள் அல்லது உங்களால் ஏதேனும் வேலை திட்டங்கள் செயற்படுவது உண்டா? கட்டாயம் நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டா இந்திய சிற்ப கலைஞர்கள் வந்து இந்தியாவில் வந்து இதுக்கான கோர்சஸ் இருக்குது அப்படின்னா படிப்பதற்கான கல்லூரிகள் இருக்கு. அவங்க வந்து அதை தரமா படிச்சுட்டு அந்த ஆல் லெவல் மாதிரி அவங்க திரும்ப வெளியே வராங்க. வெளியே வரும்போது இந்த அரசாங்கமே அவங்களுக்கான அந்த வேலைகளை கொடுக்குது, வெளி மாவட்டங்கள் வெளி நாட்டுகளுக்கும் அனுப்புறாங்க. சரியா, அது முன்னின்று அரசாங்கம் எடுத்துக்குது. அவங்களுக்கான கௌரவிப்புகளை வந்து வருடத்திற்கு ரெண்டு தடவை இல்லாட்டி வருடத்துக்கு ஒரு அப்படி வந்து நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தி இந்த சிற்ப கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சரியா, ஆனா இங்க இலங்கையை பொறுத்தளவுல அந்த மாதிரி செய்வது அரிது. அப்படின்னா நம்ம ஊர் நம்ம கலைஞர்களை நம்மளே அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கறது இல்லை. சரியா, அப்ப அதனால அவங்க இன்னும் பின்தாங்கப்படுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நல்ல திறமையான கலைஞர்கள் இருக்கிறாங்க. இப்ப கிட்டத்துல நடந்த ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட ஓவியர் வந்து நம்ம மலையகத்தை சேர்ந்த ஒருத்தர். சரியா, அப்ப அப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நல்ல வேலை வேலை செய்யக்கூடிய ஓவியர்கள் இருக்கிறாங்க, சிற்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான இடத்தை வந்து அவங்க கொடுக்கணும். இப்ப பாருங்க ஹட்டன்ல வந்து அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, இதை அவர் ஊர்லயே அவருக்கு கொடுக்கணும். அப்போ உள்ளூர் கலைஞர்கள்ல அந்தந்த இடத்துல அவங்கள அங்கீகாரம் கொடுத்தா தான் அவங்க வந்து வெளியில இன்னுமே மேன்மை அடைச்சு அவங்கள யாருமே வேலை அப்படியே தெரியாம இயலாதவங்க இல்லை. நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க, நல்ல தரமான கலைஞர்கள் இருக்காங்க, இந்திய கலைஞர்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதுல இந்தியா இலங்கை அப்படிங்கும் போது உள்ளூர் மாடு வேலை போவாது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அதுக்கேற்ற போல் தான் இது இப்படி நடக்குது ஒழிய நம்ம கலைஞர்களை கட்டாயம் கௌரவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களை ஊக்கம் அளிக்க வேண்டும். அது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சமூகம் இன்னும் நல்லா முன்னேற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். இதேவேளை இந்த சிற்பிகள் எனும் போது அவர்களுக்கென ஒரு விசேடமான தனித்துவமான தன்மை காணப்படுகின்றது. அவர்களுக்கு வாழ்க்கை முறை, குறிப்பாக ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை வடிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஆன்மீக ரீதியான விடயங்களை மேற்கொள்கின்றீர்கள். எனவே உங்களுக்கென ஒரு கட்டுப்பாடு இருக்கும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் எல்லாம் இருக்கும். நீங்கள் அது தொடர்பில், அதாவது ஒரு சிற்ப கலைஞனுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், அவர் எவ்வாறு ஒரு சிலையை வடிக்க வேண்டும், அதற்குரிய விதிமுறைகள் தொடர்பில் இருந்தால் ஏதேனும் குறிப்பிடுங்கள். ஒரு சிற்பி அப்படிங்கும் போது அது அவர் வந்து காலையில் நீராடி பூணூல் தரித்திருக்க வேண்டும். நீராடி விட்டு இறைவனை நல்லா வழிபட்டு அவர் அசைவ உணவு உண்ணாமல் சைவ உணவு உண்ண வேண்டும். சரியா, அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் அப்படி பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து நல் இதில் வந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கமே இருக்கக்கூடாது. அந்த சிற்ப வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி ஒரு படைப்பு தான் அந்த கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வாசிச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு புக்கில். அப்போ அவங்கள்ட்ட அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கலை வந்து அவங்கள விட்டு போயிடும். சரியா, அந்த அவங்களோட அந்த நீட்னஸ், சுத்தபத்தம், அவங்களோட அந்த நேர்மையான கொள்கை, அந்த அப்படி அவங்க நடக்கும்போது வழி நடக்கும்போது அந்த கலை அவங்களோட நிறைஞ்சி அப்படியே இருக்கும். அப்படின்னா சிற்ப வேலைங்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. என்கிட்ட ஒரு ஃபோட்டோஸை கொடுத்தா அதை அப்படியே உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவருக்கான இடம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கலை அவங்கள்ட்ட இருக்கணுமா இருந்தால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு அடிப்படை நீட்னஸ் அப்படின்னா ஒழுக்க முறைகள் வந்து அவங்க கடைபிடிச்சாகணும். அந்த அடிப்படையில் தான் பிறகு தான் நம்மளோட அந்த வேலைகளை செய்யணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, மற்ற உணவுகள் தான் சைவ உணவுகள் தான் சாப்பிடணும்.
இதில் மிக முக்கியமாக இந்த கற்சிலை வடிப்பது என்பது நீண்ட காலம் எடுக்கும், அதுவும் ஒரு கலை அடிப்படையில் மிக உன்னிப்பாக செய்யக்கூடிய வேலை. அந்த வேலைப்பாடுகள் தற்போது சீமந்து சிற்பங்களாக மாறி மிகவும் இலகுவான முறையில் வந்துவிட்டது. இதனை நீங்கள் பார்க்கும் பொழுது, இது இரண்டையும் நீங்கள் செய்யும் பொழுது எந்த சிற்பம் சிறந்ததாக இருக்கின்றது, அல்லது சீமந்து சிற்பங்களை நாங்கள் காட்டுவதன் ஊடாக கற்சிற்பங்களை விட சீமந்து சிற்பங்களுக்கும் உள்ள ஏதேனும் விசேட வேறுபாடுகள் காணப்படுகின்றதா? இந்த கற்சிலைகள் வந்து கல்லை தேர்ந்தெடுக்கணும் முதல்ல. அதில் அந்த கருடப்பச்சி கல் அப்படின்னு உயிரோட்டமான கல்கள் இருக்கு, அதுகளை தேர்ந்தெடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகுதான் அந்த சிலைகளை நம்ம வடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து முதல்ல நான் குறிப்பிட்ட மாதிரி தான், இந்த வந்து இந்த என்னன்னு கேட்டால் அந்த கல்லை வந்து முதல்ல நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ அந்த கல்லெல்லாம் மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. அப்போ அதை கொண்டு வந்து நம்ம இங்கே செய்யும்போது அதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த வெயிட்டுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணி ஆகணும். அப்போ அது அப்படிங்கும்போது அதோட கூலி அந்த அமௌண்ட் இதுகள்லாம் வந்து கூடுதலாக செலவழிக்க வேண்டும் ஒரு அந்த கற்சிலைகளை பெறுவதற்கு. ஆனால் சீமெண்ட் சிலை வந்து அந்த மாதிரி இல்லை எங்கிட்ட. இது வந்து சீமெண்ட்டு முக்கியமான பொருட்கள் வந்து சீமெண்ட்டு, காலக்கம்பி இல்லாட்டி பெரிய கம்பி, மணல், செங்கல் இவைகள் மட்டும்தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ சிறுமணல், அப்போ இதுகளை வச்சே நம்ம இந்த வேலைகளை செஞ்சுக்கிடலாம். அதுவும் வந்து முதல்ல நல்ல தரமான கல்லே நம்ம கொண்டு வரணும். கல் குவாலிட்டியில் வந்து நிறைய இதுகள் இருக்குது. இப்போ இந்த நிறைய பேர் வந்து இது வியாபாரமாகவும் செய்கிறாங்க. என்னன்னு கேட்டால் கருங்கல்ல வந்து அந்த வெள்ளைக்கல் எடுத்து அதுக்கு கருங்கல் டை அடித்து பூசிடுறாங்க. அப்போ நம்ம தெரியாதவங்க அந்த கடையில் போயிட்டு பார்த்துட்டு அந்த கருங்கல் சிலை அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதில் வந்து நம்ம வந்து விரல்கள்லையோ இல்லாட்டி நம்ம தேவையான ஒரு ஒரு இடத்துல நம்ம தட்டி பார்த்தா அதில் ஓசையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வெடிச்சிருக்கா இல்லை இதில் இந்த ட்ரக் எதுவும் ஆகியிருக்கா கொண்டு வரும்போது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஊனவுற்ற சிலைகள் வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது. அப்படி செய்யறதா இருந்தால் அது சரியில்லை. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஜலவாசம் அப்படிங்கிற சொல்கிற அந்த இதை வந்து தண்ணியில் போட்டு வைப்பாங்க 48 நாள். அப்போ அந்த 48 நாளில் அதாச்சும் ஒரு இடத்துல ஒரு இதுகளோ ஒரு ஓட்டையோ இல்லாட்டி வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதில் உமிழ் அந்த இடத்துல வந்து நீர் மேலே வரும். அப்போ அதில் கண்டுபிடிச்சிட்டுவாங்க. இதெல்லாம் சரியாக இதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிலையை கடைசியாக விட்டு மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்வாங்க. அப்போ அப்படி தான் அது வளமை. இப்போ அப்படிங்கிறது இல்லை. அது முதல்ல சொன்ன மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த கல்லு இதுகளில் அந்த கல்லோட குவாலிட்டியும் 3 விதமான இதுகள் இருக்குது. அப்போ சீமெண்ட்டுங்கிறது ஒரே இதுதான். சீமெண்ட்லேயும் வந்து சீமெண்ட் ஐட்டங்கள் இருக்குது, சான்ஸ்தா மெரின் அப்படின்னு போன்ற சீமெந்துகள் இருக்குது. ஆனால் அவைகள் நல்ல சீமெந்து தான். அதனால இதுகளுக்கான அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால கூடுதலான இந்த சீமெண்ட் சிலைகளே தற்போது செஞ்சுட்டு வர. இதேவேளை இறுதியான ஒரு கேள்வி, சிற்பிகள் தற்போது வளர்ந்து வரும் சிற்பிகள் நிறைய பேர் இருப்பார்கள், உங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வோ என்னவாக இருக்கும்? இந்த வளர்ந்து வரும் சிற்பிகள் தொடர்பில் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற முற்படுகின்றீர்கள்? என்னன்னு கேட்டால் இப்போ வளர்ந்து வரும் சிற்ப கலைஞர்கள் நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால், இதை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸா என்னது இதை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இப்போ நான் கூடுதலான தோட்டப்புறங்களை நான் பார்க்குறேன், இதை வந்து அந்த சொந்தக்காரம் அடிப்படையில் வேலைகளை கொடுக்குறாங்க, வேலைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால கூடுதலான பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. சரியா, இப்படி நிறைய விடயங்கள் வந்து இதில் உள்வாங்கப்படுறதுனால இது ஒரு வியாபாரம் அடிப்படையில் நம்ம வந்து ஆலய திருப்பணிகளை மேற்கொள்வது சரியான பிழை. அப்போ இளம் தலைமுறையர்கள் சிற்ப தலைமுறைகளை சரியான முறையில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது அவங்களோட வழிநடத்தைகள் சரியான முறைகளாக இருக்க வேண்டும். அப்படிங்க போது அந்த நமக்கு அந்த வேலைகளை நிவர்த்தி செய்யும் போது நமக்கு ஒரு மன திருப்தி, நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். மற்றது இதற்கான கோரிக்கை என்னன்னு கேட்டால், இந்த சிற்ப வேலை செய்பவர்கள் நல்ல சிற்ப வேலைகளை செய்யக்கூடிய தரமான சிற்ப கலைஞர்களை அரசாங்கம் இனம் கண்டு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான அந்த பென்ஷன் திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுங்கிட்ட கூடுதலான அவர்களுக்கு குறிப்பிட்ட வருடங்கள் மாத்திரமே அவர்களால் வேலை செஞ்சு உழைக்க முடியும்.
அதுக்கு பிறகு அவர்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகையாக அரசாங்கம் மாசம் மாசம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சா நல்லா இருக்கும். இப்போ கூடுதலான சிற்பக்கலைஞர்களுக்கு மாச வருமானம் அப்படிங்கிறது ஒன்று நிரந்தரம் இல்லாத தொழில் நிலை, இதை கட்டாயமா அவங்க கண்காணித்து அதை ஏற்படுத்தி தந்தால் மிக உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது இவ்வளவுதான் இந்த கோரிக்கைகள் தற்போது. உண்மையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிற்ப கலைஞர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அந்த சிற்பங்கள் எவ்வாறு உருவாகின்றது, அதில் உள்ள சம்பிரதாயங்கள், பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மோகன். நன்றி, வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.